ബീജമുട് ബീജമുട് ടാൻ 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 வணக்கம் அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலமாக இருக்கோம். என்னடா ஃபேமிலியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கமேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நன்றி சொல்ல தான் இந்த வீடியோ. எதுக்காக இந்த நன்றி அப்படின்னா, எங்களுடைய குடியாத்தும் குமார் யூடியூப் சேனலுக்கு 200,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ இது ஏதோ எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். என்னோடய ரசிகர்கள், நீங்கள் கொடுத்த வெற்றி, நீங்கள் கொடுத்த பேர் ஆதரவு தான் எங்களுக்கு 200,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இந்த வெற்றிக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லவே இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நிறைய நாங்கள் பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. இந்த நேரத்தில் எங்களை உற்சாகம் கொடுத்து லைக் பண்ண நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், கமெண்ட் பண்ண அன்பு நண்பர்களுக்கும், எங்கள் வீடியோவை ஷேர் பண்ண மக்களுக்கும், அதே போல் எங்களுக்கு பேட் கமெண்ட் கொடுத்து எங்களோட தவறை சுட்டி காட்டுற பேட் கமெண்ட் போட்ட நண்பர்களுக்கும், ஏன்னா அவங்க தான் வந்து எங்களோட தவறை மட்டுமே கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ தான் நம்ம நல்ல வீடியோஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மட்டுமே கண்டுபிடிப்பாங்க. நான் அதுக்கோசமே ஒரு 10 பேட் கமெண்ட் போடுறவங்கள இருக்கட்டும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம தவறை அவங்க சுட்டி காட்டுறாங்க இல்லையா, அதை அடுத்த வீடியோவில் சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டிஸ்லைக் போடுறவங்களுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எந்த வீடியோக்குமே டிஸ்லைக் வரலன்னா நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நினப்பு நமக்குள்ளவே வந்துடும். அப்படி வரக்கூடாது, இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு தோணணும். அதனால் அந்த டிஸ்லைக் போட்ட நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்? என்னுடைய ஃபேமிலிக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு என்னால் பண்ணியிருக்க முடியாது. அதனால் எங்களுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் ஒரு ஃபேமிலி கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என்னுடைய அன்பு ரசிகர்களுக்கு நன்றி, யூடியூப் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யார், கூகுள் ஆட்ஸன் விளம்பரத்துறை, அவங்களுக்கும் என்னோடய நன்றி. நம்பி சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ பேருக்கு சொல்லணும். எல்லாருக்கும் என்னோடய நன்றி. இந்த 200K சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய விழாவாக நடத்தணும். ஆனால் அந்தளவுக்கு இப்போ முடியாது, போதிய சூழ்நிலையும் இப்போ இல்லை. அப்படின்ற காரணத்தால் சின்னதாக ஒரு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறோம். இந்த கேக்கை கூட நாங்கள் தான் சாப்பிட போகிறோம், ஏன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பவும் போல் உங்களுக்கு இருக்கும். சரி, வாங்க கேக் வெட்டுவோம். எங்கள் பாப்பாவை வெட்ட சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த 200,000 சப்ஸ்கிரைபர் அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கிடைச்சில்ல. ஒவ்வொரு நாளும் நிறைய மெனக்கெட்டு தான் நாங்கள் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தர் தனியாக பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, கேமராவை ஸ்டாண்டில் செட் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போல் பண்ணிடலாம். கணவன் மனைவியாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம், அது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத ஒரு சிலருக்கு இந்த பதிவு ரெண்டு பேராக சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க விட்டுட்டா நான் விட்டுறக்கூடாது, நான் விட்டுட்டா அவங்க விட்டுக்கூடாது, ஒன் மோர் போயிட்டுருக்கோம். அடுத்ததான் மூணாவதாக ஒருத்தரை சேர்க்கும் போது இன்னும் நிறைய கஷ்டமாக இருக்கும். அப்படி 5 பேராக சேர்ந்து தான் நாங்கள் வீடியோ பண்ணுவோம். நாங்களே கேமரா செட் பண்ணிவிடுவோம், நாங்களே அதை ஆன் பண்ணி நாங்களே அதை ஷூட் பண்ணுவோம். எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் பார்த்துக்குவோம். ஆனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கேக் வெட்டுற வேலையை முடிச்சிருவோம். இது எப்படி சொல்கிறது, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்ல முடியாது, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறது, குடியாத்த குமார் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த குடியாத்த குமார் யாருன்றதில்ல, நான் தான் குமார். எங்களுடைய ஊர் பேர் வந்து குடியாத்தம். நிறைய பேர் வந்து குடியாத்தம் எங்கே இருக்குது, அது அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ குடியாத்தம் என்பது வேலூர் மாவட்டம், குடியாத்தம் இருக்குது. கர்மவீரர் ஐயா காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சராக ஆக்கியது எங்கள் குடியாத்தும் தொகுதி. அதில் நாங்கள் பெருமை கொள்வோம்.
ஐயா அவர் வெற்றி பெற்ற தொகுதி தான் குடியாத்தம். இது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் இருக்குது. ரொம்ப நன்றி. கேக்கு கூட ரொம்ப சின்னதாக தான் வாங்கியிருக்கோம், பெருசாக வாங்கலை, எல்லாம் மழையாக இருக்குது வெளியே. ஸோ இந்த கேக் வந்து என்னுடைய அருமை சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாததால் இதை எடுத்து நான் முன்னாடி வச்சிட்றேன். ஸோ இந்த கேக் வந்து உங்களுக்கு தான், இனி யாருமே எங்களுக்கு கேக் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கான பீஸ் நான் முன்னாடி வச்சுட்டேன், வந்து வாங்கிக்க போகிறீங்க. இப்போ அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து குழந்தைக்கு தான் தேங்க்யூ. நீங்கள் கொடுத்த வெற்றி, ஆனால் விழாவை நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். ம், போதும். ரம்யா கொடுப்பாங்க, இருங்க. ரம்யாக்கு கொடுக்காத போயிடுவாங்களான்ட்டு பார்க்குறேன், கொடுப்பாங்க கண்டிப்பாக. ரியாவை வர சொல்லுங்கள். எங்கள் வீட்டு ரியா ஒரே போராட்டம், எனக்கு கொடுக்காமல் கேக் வெட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. முதல்ல விழா முடிச்சிருவோம், வாங்க. கொஞ்சம் பெருசாக கொடுங்க, அது பாருங்கள். அவங்க பாருங்கள் என்ன மட்டும் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். மொத்தம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு கிலோ கேக்கும் சாப்பிட்ருவாங்க. கேக் பெரியர் அவங்க. ம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இலக்கு, நாங்கள் எப்பவுமே இலக்கு வச்சு நாங்கள் பயணம் பண்ணதே கிடையாது. இது அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அது அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அதுக்காக நாங்கள் வீடியோ பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே கிடையாது. வெற்றியை நம்ம கொடுத்தா, சாரி, உழைப்பை நம்ம கொடுத்தா வெற்றி நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இனியும் நாங்கள் தொடர்ந்து உழைச்சிட்டே இருப்போம். எங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் குடியாத்தம் குமார். நிறைய நண்பர்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லா ஆப்பிலுமே இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் வந்து குடியாத்தம் குமார் அப்படின்ற பேரில் இருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா குடியாத்த குமார்னு இருக்கோம். ஸோ எல்லாவுடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you very much.